அப்போ எத்தனை எல்லாருமே கத்தி வச்சுருக்கேன். அப்போ என்னை வந்து கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் திட்டமிட்டு வந்திருக்க ஒரு கும்பல். பாருங்கள், கார் கண்ணாடி எப்படி உடைச்சிருக்காங்க, அவங்க காரு கல் கட்டை என்னென்னா கையில் கிடையாது எல்லாத்தையும் போட்டு அடித்து உடச்சி, இந்த காரில் இருந்த கொடியை பாருங்கள், அந்த கொடியை மட்டும் அறுத்து தனியாக கையில் வச்சுருந்த அருவாளால் அந்த கொடியை மட்டும் அறுத்து தனியாக தூக்கி போட்டு போயிருக்காங்க. இந்தளவுக்கு ஒரு வன்முறை நடந்திருக்கு. நமக்குடைய வயிற்று பிழப்பு போயிடுங்கிறதுக்காக தான் திருமாவளவன் வந்து மிக கோவப்பட்டு தன்னுடைய குண்டர்களை ஏவியிருக்காரு. பனங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒன்றும் இயேசு புத்தர் மாதிரி அப்படியே திரும்பி கண்டதை காட்டிவிட்டு நினைக்கணும். நீ வந்து என்ன செய்வோ அதுவும் எங்களால் செய்ய முடியும். திருமாவளவன் சேரியில் வந்து ரத்த கலரி ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆக்கிப்பார். பாஜக மாநில பட்டியல் அணி தலைவர் தடா பெரியசாமி, இவர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள திருமாந்துறையில் வசித்து வருகிறார். 14/2 செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணி அளவில் அவர்களது வீட்டிற்கு வந்த சிலர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இவருக்கு சொந்தமான கார் மற்றும் ஹோண்டா டூ வீலர் ஆகியவற்றின் மீது கல்லாலும் கட்டையாலும் தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர். காரின் இடது பக்கம் உள்ள முன் மற்றும் பின் டயர்களையும் காரின் முன் பொருத்தப்பட்டிருந்த கட்சி கொடியினையும் கத்தியால் கிழித்து சேதப்படுத்தியுள்ளனர். வீட்டின் மீதும் கல் எறிந்து ஜன்னல் கண்ணாடி உடைத்துவிட்டு தப்பியோடிவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து தடா பெரியசாமி மகன் பிரபாகரன் பேசியது. நேற்று இரவு ஒரு 10:30 மணிக்கு ஒரு 7 பேர் கொண்ட ஒரு பெரிய ரவுடி கும்பல் ஊருக்குள்ள புகுந்து வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நான் அந்த பைக்கு ஒரு ரெண்டு பைக் இருக்குது, அந்த பைக்கெலாம் உடைக்கும் போது சவுண்டு கேட்டுது. அந்த சவுண்டு கேட்டு வெளில வந்து பார்க்கும்போது ஒரு 7-8 ரவுடி கும்பல்கள் வந்து வீச்சர் வாலோட கட்டை கம்பு கம்பி கல் எல்லாத்தையும் வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. நான் எட்டி பார்க்கும்போது அந்த ரவுடி கும்பல்லாம் கட்டை எடுத்து என்னை அடிக்க வந்தாங்க. நான் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் தாக்கும்போது நான் அப்படியே உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டேன். பிறகு இங்கே பின்னாடி நிற்கிற இனோவா காரை ஃபுல்லாக எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்கி சேதப்படுத்திட்டு அவங்க வச்சுருந்த வீச்சர் வலை காருடைய டயர்லாம் கிழித்து பஞ்சர் ஆக்கிட்டாங்க. கண்ட இடத்த வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பெட்ரூமில் எங்கள் ஒய்ஃபோட பையனோட குழந்தைங்களாம் இருந்தாங்க. அங்கே வந்து அவங்க எட்டி பார்க்கும்போது என்ன சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்க்குறாங்க. மேலே இருக்காங்களான்னு சொல்லிட்டு மேலேயும் ஒரு கல் தடிக்கிறான். அந்த கல் வந்து எங்கள் குழந்தைங்க மேலாம் பட்டு அங்கேயும் சில சிராய்ப்பு காயங்கள்லாம் இருக்குது. பாருங்கள், கார் கண்ணாடி எப்படி உடைச்சிருக்காங்க, அவங்க காரு கல் கட்டை என்னென்னா கையில் கிடையாது எல்லாத்தையும் போட்டு அடித்து உடச்சி, இந்த காரில் இருந்த கொடியை பாருங்கள், அந்த கொடியை மட்டும் அறுத்து தனியாக கையில் வச்சுருந்த அருவாளால் அந்த கொடியை மட்டும் அறுத்து தனியாக தூக்கி போட்டு போயிருக்காங்க. இந்தளவுக்கு ஒரு வன்முறை நடந்திருக்கு. இது போன்ற ஒரு அநாகரிகமான கோழைத்தனமான திராணி இல்லாமல் நேருக்கு நேர் மோத தைரியம் இல்லாத கோழைத்தனமான இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ரவுடி கும்பல்களை உடனடியாக கைது செய்யணும்னா கேட்டுக்கிறேன். இந்த சம்பவம் குறித்து தடா பெரியசாமி அவர்கள் பேசியது. வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலணி மாநில தலைவர் தடா பெரியசாமி. நான் வந்து 13-ஆம் தேதி ஊருக்கு வந்தேன். பல்வேறு நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு 13-ஆம் தேதி ஊருக்கு வந்திருந்தேன். அந்த வந்ததில் நான் 13-ஆம் தேதி இரவு ஒன்றும் இல்லை. ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு பையன் வந்து இந்த பக்கம் பார்த்துட்டே இந்த மாதிரி ஆள் இந்த வீடு தான் இந்த மாதிரி சொல்லி சொன்னது மாதிரி எனக்கு சொன்னாங்க. அதன் பிறகு நேற்று ஒன்றும் இது என்ன எந்த இதுவும் இல்லை. நேற்று இரவு ஒரு 10:30 நான் உள்ளே போய் படுத்து தூங்கலை, படுத்தேன். அந்த நேரத்தில் வந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நாயை குலைச்சிது. சரின்னு சொல்லிட்டு நான் வெளியே எழுந்திரிச்சு வந்தேன். அதுக்குப்பட கொஞ்சம் வேகமாக கடக்கட்டுன்னு சத்தம் கேட்டவுடனே மேலே வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் மேலே மெத்தைக்கு ஓட ஆரம்பித்தேன். அங்கே போனால் எங்கள் பையன் மேலே தான் தட்டி கூப்பிட்டேன். அப்போ தான் வந்து எப்போ உள்ள வெளில கீழே நின்று அடிக்கிறானோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் சரின்னு பார்த்தா அடிக்கிறது சத்தம் கேட்குது. அப்புறம் எங்கள் ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு இது மாதிரி நீ வெளில கதை திறக்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் திரும்ப கீழே ஓடிறேன். அதுக்குள்ளேயே இந்த காரை ஃபுல்லாக அடித்து நொறுக்கி ஏற்ப பண்ணிட்டு உடனே கிளம்பி ஓட ஆரம்பிச்சிட்டானோ. இப்போ நான் அதுக்கு ஒருபாடு கிளம்பி திறந்து எங்கடா நில்லுங்கடா நில்லு எங்கடா திருட்டு பசங்களை சுட்டு வெளியே வரேன் ஆளை காணும் போட்டேன் எல்லாருமே. இது முழுக்க முழுக்க எதனால் நடந்தது, இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நான் வந்து அதாவது விசிகாவிலேருந்து பாஜகவுக்கு திருவாரூர் மாவட்டத்தில்
அமையப்புங்கிற கிராமத்தில் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 20 பேர் பிஜேபியில் ஜாயின் பண்ணாங்க. அந்த விசிகாவில் ஜாயின் பண்ணதுனாலேயே விசிகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் நீ எப்படி போய் பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி அங்கே ஒரு கலவரமாகி அதில் வந்து ஒரு மர்டர் ஆகிடுது. அதில் விசிகாவை சேர்ந்த ஒரு இளைஞர் செத்துடுறாங்க. அதில் 6ஆம் தேதி இதை கண்டித்து திருமாவளவன் வந்து திருவாரூரில் டவுனில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து கொலகாரங்கிற மாதிரியும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க அத்தனை பேரும் ரவுடி போயிடுவாங்கிற மாதிரியும் என்னை வந்து உரிமையில் இவன் வந்து வயிற்று பிழைப்புக்காக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் பழப்பு நடத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்னை அசிங்கப்படுத்தி பேசினார். இது வரைக்கும் நானும் அவரும் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே பிரிஞ்சிருக்கோம். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து நானும் ஒருமையில் பேசினதில்ல, அவரும் ஒருமையில் பேசினதில்ல. அப்போ முதல்ல வந்து ஒருமையில் பேசி என்னை அசிங்கப்படுத்தினார். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு 9 அதுக்கடுத்து வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் 9ஆம் தேதி வந்து அதே அந்த திருவாரூரில் அதே இடத்துல நடத்தணும். அப்போ நான் வந்து அதே மாதிரி அவர் என்ன ஒருமையில் பேசுனதுக்காக நானும் அவரை ஒருமையில் பேசுகிறேன். அவர் என்னென்ன பண்ணார், நான் அப்போ இருந்தப்போ நீ என்ன தப்பு பண்ண அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து பேசினேன். இது ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு இதுதான். அப்போ நீ என்ன பேசுன, நான் ஒன்றை பேசினேன். இதுக்கு இப்போ அவனுடைய கட்சியை சேர்ந்தவங்க ரவுடி பயிலுவோ குண்டாஸாக இருக்கிறவன் திட்டமிட்டு ஒரு 7-8 பேர் இங்கே வந்து என் வீட்டில் வந்து நான் உள்ளே இருக்கும்பொழுது காரை அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்கான். அவன் முழுக்க முழுக்க எல்லாருமே கத்தி வச்சுருந்தான் அப்படின்னு என் தம்பி பையனு சொல்கிறான், நான் பார்த்தது எங்கள் ஒய்ஃபும் சொல்லுது. அப்போ எல்லாருமே கத்தி வச்சுருந்தான். அப்போ என்னை வந்து கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் திட்டமிட்டு வந்திருக்க ஒரு கும்பல். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உள்ளபடியே ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு சம்பவம் இது. அது ஒரு சேரிக்குள்ளேயே இந்த மாதிரி சேரி ஒருத்தர் ஒரு பாஜகவில் இருக்கிறாங்கிறதுக்காகவே திட்டமிட்டு ஒரு வன்முறையை செஞ்சு அது மூலம் குளிர்வாயக்க நினைக்கிறார். இதற்காக வந்து உடனடியாக எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் வந்து பேசி சம்பவம் நடத்ததை அவரே கேட்டார். நான் அவரை சொன்னேன், அதோடு மட்டும் இல்லை இதை நீங்கள் தைரியமாக இருக்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து காவல்துறை உடனடியாக வந்தாங்க, இப்போ தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்பி எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் எங்களுக்கு வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக தெரியல. சரியான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கணும், காவல்துறை எடுக்கணும்னு நான் விரும்புகிறோம். அதாவது வந்து பட்டியல் சமுதாயத்தினுடைய பாஜகவில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இன்றைக்கி அலை அலையாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பாக வந்து திருவாரூரில் நடந்த அந்த சம்பவம் இருக்கு, அதில் நீங்கள் வந்து இளைஞர்கள் வந்து பாஜகவில் வந்தது தான், அது மாதிரி இன்றைக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து திருவாரூர் அந்த டெல்டா பகுதி முழுக்க இளைஞர்கள் வந்து பட்டியல் சமுதாய இளைஞர்கள் பாஜகவுக்கு வந்துட்டாங்க. கடலூர் மாவட்டத்தில் அதேமாதிரி வர்றாங்க, கொடியேற்றுறாங்க. அன்றைக்கி வந்து 10ஆம் தேதி நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் போயிட்டு ஒரு 5 கிராமங்களுக்கு மேலே கொடியேற்றுறேன். அவங்கெல்லாம் விசிகாவிலேருந்து வந்தவங்க. அதேமாதிரி தருமபுரி மாவட்டத்துக்கு போகிறேன், அங்கே வந்து விசிகாவிலேருந்து வந்து பல பேர்கிட்ட அறிமுகமாகிட்டு நாங்கள்லாம் வந்து கட்சிக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து இதுக்கு போயிருந்தேன் திருப்பூர் தெற்கு மாவட்டம், அங்கே விசிகாவிலேருந்து நாங்கள்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல மாவட்டங்களில் அலை அலையாக வந்து பட்டியல் சமுதாய இளைஞர்கள் இன்றைக்கி வந்து பாஜகவை நோக்கி வந்துட்டாங்க. இந்த போக்கை திருமாவளவனால் பொறுத்து கொள்ள முடியல, அதுதான் அவருடைய கோபம். அப்போ இன்றைக்கி வந்து அப்போ நம்முடைய பிழைப்பு போயிடும், நம்முடைய கூடாரம் காலியாகுது, நம்மளுடைய வயிற்று பிழைப்பு போயிடுங்கிறதுக்காக தான் திருமாவளவன் வந்து மிக கோபப்பட்டு தன்னுடைய குண்டர்களை ஏவியிருக்கார். இது வந்து இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அறம் செஞ்ச மாட்டோம். பனங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. இது ஏதோ இந்த புஷ்வானம் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் யாரும் அஞ்சுற மாதிரி இல்லை. ஆக பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பழைய மாதிரி இருக்குது, ஏதோ அந்த தயிர் சோறு சாப்பிட்டுட்டு ஏதோ கோஷம் போட்டு போவோம் அப்படின்னு நினைக்காதான். நீ அடி சொல்லிங்கள அடித்தா திருப்பி அடி அப்படின்னு, நாங்கள் ஒன்றும் இயேசு புத்தர் மாதிரி அப்படியே திரும்பி கண்டத்தை காட்டிவிட்டு நினைக்கணும். நீ வந்து என்ன செய்வோ அதுவும் எங்களால் செய்ய முடியும். நீ வந்து மிரட்டல் விட்டால் நாங்களும் மிரட்டல் விட முடியும். சும்மா திருப்பி இந்த வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த சால்சா பண்ணுறது இந்த இது பண்ணுறது வேலையை வச்சுக்க வேணாம். திருமாவளவன் சேரியில் வந்து ரத்த கிளறி ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆக்கிப்பார். நாங்கள் வந்து அமைதி வழியை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை நீ வந்து பண்ணால் முள்ளால் எடுக்கிற மாதிரி சூழல் வந்தால் எடுக்கிற மாதிரி சூழல் வரும். அதனால் ஒழுங்காக நிறுத்திக்கிங்க, மக்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க, இளைஞர்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க. மீறினா நாங்களும் மீறுவோம், பார்த்துக்குங்க. இது வந்து திருமாவளவன் வந்து சேரிக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி குளிர்காய பார்க்குறாரு, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சம்பவம். அப்போ பட்டியல் சமுதாய மக்கள் தங்களுடைய மன ரீதியாக அவங்க விருப்பப்பட்டு
எந்த கட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க தீர்மானிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. இது ஜனநாயகம் பேசுகிறாங்க, ஜனநாயக உரிமை பேசுகிறாங்க, நீதி பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஒருத்தவங்க தன்னுடைய கருத்தை தான் வந்து என்ன முடிவெடுக்கணுங்கிறத வந்து அங்கீகரிக்காமல் அதை விட்டுவிட்டு எப்படி நீ வந்து சர்வதிகார போக்கா என் கட்சியை விட்டு நீ எந்த கட்சியும் இருக்கக்கூடாது ஒரு சரியில்லை அப்படின்னு ஒரு சர்வதிகாரம் பண்ணுறேன்னா அது எந்த வகையில் நியாயம்? இப்போ திருமாவளவனுடைய இந்த போக்கு, இந்த சர்வதிகார போக்கு மிக மிக கண்டிக்கத்தக்கது. அதோடு மட்டுமல்ல, இது பட்டியல் சமுதாயத்தினுடைய நலனுக்கும் அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கும் மிகப்பெரிய தடையாக இருக்கிறதோட மட்டுமில்ல, இந்த மக்களை குழிதோண்டி புதைக்க அது வழிவகுக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தட்டு பட்டியல் சமுதாய இளைஞர்களை தவறாக வழிகாட்டிகிட்டு இருக்கார் திருமாவளவன். எனவே இந்த சம்பவத்தின் மூலமாக திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. பட்டியல் சமுதாயத்துக்குள்ளேயே கலவரத்தை உண்டு பண்ணி குளிர்காய நினைக்கிற ஒரு கையாலாகத்தனமான நிலையை இங்கே வந்து செஞ்சிருக்காருங்கிறத நான் வந்து மிக வன்மையாக கண்டிக்கிறேன். மேலும் இந்த சம்பவம் குறித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளதாவது, பாஜக மாநில பட்டியல் அணி தலைவர் தடா பெரியசாமி அவர்களின் வீட்டின் மீது கல் வீசி தாக்குதல் நடத்தி அவரது வாகனத்தை அடித்து நொறுக்கியுள்ளனர். சமூக விரோதிகளின் இந்த செயல் வன்மையாக கண்டனத்திற்கு உரியது. இதற்கெல்லாம் அஞ்சுபவர்கள் நாங்கள் இல்லை. ஏழை எளிய மக்களுக்கான எங்கள் பணிகளை இது போன்ற கோழைத்தனமான செயல்களால் தடுக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார். எங்கள் தலைவரும் வந்து டிஜிபி வரைக்கும் பேசியிருக்கிறதா செய்தி சொல்லியிருக்கார். எனவே இந்த போக்கு சரியாக இருந்து இந்த குண்டர்களை கைது செய்யணும். அப்படி கைது செய்யாத பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு மிகப்பெரிய தமிழகம் தழுவிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கட்டமைக்கிற ஒரு சூழல் உருவாகும். அது தமிழக அரசு இதை வந்து நீங்கள் வந்து உடனடியாக எதிரிகளை அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு லெவலில் பாரதிய ஜனதா கட்சியும் பட்டியலணி சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழகம் சந்திக்கணும்னு சுற்றி இந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுக்கிறோம்.